தமிழ்நாடு மட்டும் இல்லாம புதுச்சேரியிலயோ அதிகாலை முதலே கனமழை பெய்து வருது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா இணையார் அவர்கிட்ட கேட்கலாம். கிருஷ்ணா, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மழையோட அளவு எப்படி இருக்கு? முழு விவரம். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஆனால் அந்த அளவிற்கு பெரிய அளவில் மழை இல்லாமல் காரணத்தினால் நேற்று வெயில் காய்ந்த நிலையில் தற்பொழுது காலை முதல் வந்து இடிமின்னலுடன் புதுச்சேரியில் வந்து கனமழையானது பெய்ய தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வாகனங்கள் வந்து முன்விளக்குகளை எரியவிட்டு சாலைகளில் சென்று கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் வந்து முக்கியமான சாலைகளான கிழக்கு கடற்கரை சாலை, லாஸ்பேட்டை, முத்தியால்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையம் ஆகிய பகுதிகளிலும், கிழக்கு அதேபோல கிராம பகுதிகளான பட்டுக்கண்ணு, மதகடிப்பட்டு, கிருமாம்பாக்கம் ஆகிய பகுதிகளிலும் இந்த மழையானது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வருகிறது. இடிமின்னலுடன் இந்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வந்து லேசான சாலையில் வந்து தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர் கனமழையின் காரணமாக புதுச்சேரியில வந்து இன்று வந்து தனியார் மற்றும் அரசு கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தேங்க்யூ கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.